Hello gamers, in this video, we are going to do what? URUTTU ULAGAM SMP Part 4. Appa veli poidana na padren. Avan enna inda kaltirpana? Aamada. Avan da kaltirpanda. Nee idukulla irukra ethra per vanala kooptuka? Yaar vanala kootuva? Ana pecha matta kudade. Kooppurra. Innikku un vaai odaikkama un anpa poradilla. Yeah, bro. ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருட்டு உலகம் எஸ்எம்பி பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 வீடியோக்கு வந்துட்டுமே இன்னும் பெருசாக எதுவுமே கட்டலையே அப்படின்னு சொல்லி பெருசாக ஏதாவது கட்டலான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கடைசியில் இந்த வீடியோ ரெடி பண்ணுற இந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா முடியவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் வேலையும் இருக்குது, யூடியூப் பக்கம் வரணும், அப்புறம் வந்து குட்டியரத்தை வச்சு வேறு அவனை வச்சு வேறு வீடியோ போட்டாகணும் சொல்லி பல வேலைகள் இருக்கிறதுனால வந்து எஸ்எம்பிக்கு வந்து முழுசாக என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துட்டாங்க. அது வந்து என்ன ப்ராஜெக்ட்னு சொல்ல மாட்டேன், அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் அதில் என்னால் காட்ட முடியுமான்னு தெரில. ஆனால் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் ரெண்டு நாள் லீவ் வருது, அந்த லீவில் உட்காந்து எப்படி நான் முடிச்சிடுவேன் தான் நினைக்கிறேன். இது வந்து என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட்னுமே சொல்லலாம். ஏன்னா இதுக்கும் வந்து கண்ணாடி தான் தேவைப்படுது. ஆல்ரெடி வந்தீங்கன்னா நம்ம வீட்டையும் வந்து கன்னடியில் தான் மேக் பண்ணியிருக்கோம், ஷாப்பையும் வந்து கன்னடியில் தான் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ண போகிற இந்த ப்ராஜெக்ட்டுக்குமே வந்து மிரர் தான் தேவைப்படுது. ஏன்னா மிரரில் வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட படிக்கட்டெலாம் போட்டு இந்த மாதிரிங்க சபரிமலைக்கு மலை ஏற மாதிரி 18 படிக்கட்டு போட்டு வச்சு மேலே போயிட்டுருக்கேன். ஆனால் கீழே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, மேலே வந்து கிட்டத்தட்ட மொட்டை மாடி தான் வரப்போகுது. இவ்வளோ தான் வந்து ரூஃபே போட்டிருக்கேன். அந்த லென்த்து வரைக்கும் வந்து ஃபுல்லாக மிரரை வச்சு மூடணும், கீழேயும் ஃப்ளோ இது போடணும். அதாவது தளத்துக்கும் வந்து மிரரு, ரூஃபுக்கும் மிரர், ரெண்டு சைட்லேயும் மிரர் இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வந்து மிரர்லேயே வந்து நிறையா டெக்கரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் மிரர் வந்து டன் 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 டனாக டன் அளவுக்கு தேவைப்படுது. அந்தளவுக்கு டன் டன்னாக தேவைப்படுது. அதை வந்து நம்மளால் கலெக்ட் பண்ணவே முடியல. எவ்வளோ தான் கலெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணி வந்தாலும் பத்தவே மாட்டேங்குது. அது வேறு இல்லாமல் நம்மள்கிட்ட சில்க் டச் புக்கெலாம் கூட இல்லை. அதெல்லாம் முதல்ல போய் நம்ம ஜினேஷ் போலரோட ட்ரேடிங் ஹாலில் போய் வாங்கி வைக்கணும். அது வாங்குறதுக்கான டைமுன்னு இப்போ நம்மக்கிட்ட இல்லை. அதனால் கண்ணடியை தப்பாக வச்சுட்டுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அது தப்பாக வச்சு எடுத்துன்னு வைங்களா நொறுங்கி போயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா டைமையும் சேவ் பண்ணணும், அதே டைமில் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து நல்லபடியாக கட்டி முடிக்கணுன்றதுக்காக பிஸ்னஸ் கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பொருளை வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஜார்ஜ் ப்ரோகிட்டையும் ஜினேஷ் ப்ரோகிட்டையும் கொடுத்து அதுக்கு பதிலாக வந்து நம்ம சாண்டையும் வுட்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து அயனை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான வுட்டை வாங்குறதுக்காக முதல்ல ஜார்ஜ் ப்ரோ வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பியில் வந்து வுட்டுலாம் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. அதனால் அவர் வீட்டில் போய் ஒரு செஸ்ட்டை வச்சுட்டு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். ஏன்னா அவர் கலெக்ட் பண்ணி தருவாரன்ற டவுட்டாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணலாம், அவர் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாருனா பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு 20 அயன் தரம் ப்ரோ அட்வான்ஸாக நீங்கள் வந்து எனக்கு இந்த செஸ்ட் இந்த சின்ன செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக வந்து வுட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 20 அயன் தரேன் அப்படி சொல்லி நான் ஒரு ட்ரேடிங்கை போட்டு வச்சேன். வுட்டு நம்மளுக்கு எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிரர் செய்கிறதுக்கு அந்த சாண்டை வந்து ஹீட் பண்ணுவோம்ல, அதுக்காக வந்து வுட்டு எனக்கு தேவைப்படுது. கிட்டத்தட்ட கோலை வச்சே பண்ணலாம், ஆனால் கோல் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை தேடி நான் போய் எடுக்க முடியல. வுட்டுன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் நான் வுட்டை வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் இவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாண்டும் தேவை, அதனால் வந்து சாண்டு தேவைன்றதுனால வந்து ஜினேஷ் ப்ரோ வந்து அதை கலெக்ட் பண்ணி தருவார் அப்படின்றதுனால ஜினேஷ் ப்ரோ வந்து ஆக்சுவலி சாண்டு ஷாப்பில் எதுவும் வைக்கல. அதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி சாண்டு எடுத்து கொடுத்து சேடல்லாம் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் ஜினேஷ் ப்ரோட்ட கேட்டு பார்க்கலாம், நம்ம ஒரு 20 அயன் கொடுத்து எனக்கு கொஞ்சம் சாண்டு வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ, நான் வந்து உனக்கு 20 அயன் தரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து அவர் முன்னாடி ஒரு செஸ்ட்டை வச்சு அவர்கிட்டையும் கொஞ்சம் ட்ரேடை போட்டு வச்சுருந்தேன்.
ஓகே, அவ்வளோதான். ரெண்டு பேர்கிட்டயும் வந்து நம்ம ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து கட்டுற வேலையை மட்டும் சீக்கிரம் பண்ணிடலாம். இதனால் வந்து சீக்கிரமாக நம்மளால் கட்டி கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வேலையை பார்த்து வச்சுருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் நைட்டு நான் எஸ்எம்பிக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜினேஷ் ப்ரோ வந்து நம்ம ட்ரேடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஒன் ஸ்டாக்கு 1 அயன் லொல்லு, இதுக்கு 5 அயன் ஷவல் வந்து பிரேக் ஆயினதா சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் பாதிக்கிட்டு நம்மளுக்கு செஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கு வந்து அவர் அயன் ஷவலை யூஸ் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து ஸ்டோன் ஷவலே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா எதுக்காக அயன் ஷவலை யூஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணாருன்னு தெரில. ஓகே, நம்ம கொடுத்த 20 அயனுக்கு வந்து அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சாண்டை எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரேடே வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. 4 அயன் ஷவல் உடஞ்சாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதுக்கான சாண்டை எடுத்து வந்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா. அநியாயத்துக்கு நல்லவராக இருக்கார். இவரை மாதிரி ஒரு 4 பேர் நம்மளுக்கு கிடச்சா போதும், நம்ம சீக்கிரமாக இந்த வீட்டை கட்டி முடிச்சிடலாம். அதுக்கும் அடுத்த நாள் நான் எஸ்எம்பிக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ப்ரோ வந்து அவரோட ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அவர் வேறு மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாரு. என்னென்னு பாருங்கள், ஆர்டர் டெலிவர்டு ப்ரோ பட் அப்படின்னு போட்டு ஐ நீட் டைமண்ட் ஃபார் தி 3 டைமண்ட் கிட்ட கேட்டு நம்மளுக்கு அயனை வர ரிட்டர்ன் பண்ணியிருந்திருக்காரு. நான் வந்து 20 அயனை வந்து அட்வான்ஸாக கொடுத்துருந்தேன், மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் அயன் தரலான்னு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் அயன் ஃபார்ம்லாம் கட்டிட்டு அயன்லாம் எனக்கு எக்கச்சக்கமாக என்கிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து எனக்கு டைமண்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டார். டைமண்ட் வந்து நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லை. இது வரைக்கும் டைமண்ட்க்கான மைனிங்கே போகவே இல்லை. டைமண்ட் சுத்தமாக இல்லை, ஒன்று கூட இல்லை. இருந்தாலும் ஜார்ஜ் கேமிங் வந்து நம்ம ட்ரேட் கேட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து வுட்டு அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அவர் கேட்ட 3 டைமண்ட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதனால் வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். அது என்னென்னா வந்து மைனிங் போக போகிறேன். ஓகேங்க, இப்போ நம்மக்கிட்ட வந்து டைமண்ட் எடுக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அப்புறம் டார்ச் லைட்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம டைமண்ட் மைனிங்க்கு போகலாம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கா சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம போயிட்டு அப்படியே டைமண்ட் அள்ளி போட்டு வர வேண்டியதான். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நிறையா பேர் போயிருக்காங்க உள்ளெல்லாம் எடுக்கிறதுக்கு. அவங்க எடுக்காத இடமா, அவங்க எடுக்காத இடம்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டான இடமா பார்த்து டார்ச் லைட் வச்சுட்டு போனோன்னா அந்த பக்கம் அவங்க போயிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் அந்த மாதிரி ஒரு இடத்த தான் தேடி போயிட்டுருக்கேன். எனக்கு மைனிங்லாம் போனோன்னா கொஞ்சம் பயம், பயங்கரமாக அடி வரும். அதுதான் கொஞ்சம் நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வாங்க, இருந்தாலும் வந்து சமாளிக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் இறங்கிட்டேன். வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். இந்த பக்கம் கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்கே, இந்த பக்கம் யாரும் போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் லைட் வச்சு பார்ப்போம். இருங்க, அங்கே ஒரு ஸ்பைடர் வேறு நிற்கிது. ஓகே, இங்கே லைட்டை வச்சு விடுவோமா? இங்கே லைட்டை வச்சாச்சு, யாரும் வரலையே. ஆனால் டைமண்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஆஹா, சாம்பி சவுண்டு கேட்குதே. இப்போ தானே இந்த பக்கம் வந்தால் அதுக்குள்ளே சாம்பி சவுண்டு கேட்குதே. ஆ, வரான் 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 வரான். டே, ஆ, ரெண்டு பேர் மூணு. ஐயோ அச்சோச்சோ, வேங்க ஒத்தையில் நிற்கா, மொத்தமாக வராங்களே. மூணு பேர் எப்படி சமாளிக்கிறது? வாங்கடா, இன்றைக்கி நீங்களா நானாக பார்த்துடலாம். அச்சு வாங்க, தலையில் வாங்க, மண்டையில் ஒரு கூட்டம். ஐயோ அண்ணா, ஒரு நிமிஷம் இருண்ணா. அண்ணா விட்டுருண்ணேன், தெரியாமல் வந்துட்டேண்ணா. அண்ணா விட்டுருண்ணேன். நான் அறியா பைய தெரியாமல் வந்துட்டு விட்டுருண்ணேன். ஐயோ, இந்த அடி அடிக்கிறான், இருக்கடா. ஐயோ, கீழே விழுந்துடும், பள்ளம் வேறு இருக்குதே. இந்த பக்கம் ஏறி ஓடிடுவோம். ஐயோ, கீழே ஸ்லைம் வேறு நிற்குது. அச்சோ போச்சு, இறக்கம் இல்லையா உனக்கு? இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுரா, இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. என்னோடய குருநாதரை கூப்பிட்டு வரேன். குருநாதா, என்ன அடி அடிக்கிறானுங்க? இவங்ககிட்டருந்தெல்லாம் சமாளிக்க முடியாது. நம்ம குருநாதரெலாம் கூப்பிட்டு வரணும். நம்ம குருநாதரை வந்து வேறு லெவல். அவரை வந்து பயங்கர அடி அடிப்பார், போட்டு புலன்னு புலந்துருவார். அவர் கூப்பிட்டு வர, எங்கே குருநாதரை காணும்? குருநாதா, குருநாதர் எங்கே இருக்காரு? ஓ, இங்கே எதோ கட்டிக்கிட்டு இருக்காரு. இருங்க, அவர்கிட்ட போய் பேசி அவர் கூப்பிட்டு வந்துடுவோம். குருநாதா, எது என்னாச்சா? என் கௌரவம் மானம் எல்லாம் போச்சு ப்ரோ. நீ தான் வந்து என் கௌரவத்தை நிலைநாட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ, இதை கட்டிட்டு வந்துடுறேன். எது கட்டிட்டு வர போறியா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்ற? அங்கே நம்ம குடும்ப கௌரவமே போயிட்டு இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். நீ கூட அடிக்கடி சொல்லுவார் ப்ரோ, அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து காப்பாற்று ப்ரோ. ஓகே, கடைசியில் நான் தான் வந்து நம்ம எஸ்எம்பி கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. சரி ஓகே ப்ரோ, வரேன். அவ்வளவுதான் குருநாதா? வா குருநாதா, வா குருநாதரா. டேய் ஜாம்பி போயில, என் குருநாதர் வராறா. என் குருநாதர் யாருன்னு நினைச்ச? ஜாம்பி கையை காலெல்லாம் உடைச்சி அதுல சூப்பு வச்சு குடிச்சு அதுக்கு தொட்டுக்க ஸ்லைம் பால்ஸ் வச்சு சாப்பிட்ற வர்றா. அவர்கிட்டயாவா? வந்து பாரு குருநாதாய், 4 அடி கூட பள்ளத்துல இறங்கலாம், அதுக்குள்ள வச்சு வெளி வெளியில வெளுத்துட்டானுங்க. ஷீல்ட் போட்டு உட்கார்ந்து அடிக்க வேண்டியதானே ப்ரோ? எது உட்காருதா குருநாதா? நான் அவனுக்கு காலிலேயே கூட விழுந்துட்டேன் குருநாதா. இதுதான் சாக்குன்னு சொல்லி என் மேலேயே ஏறி நின்று மெதி மெதி மெதிச்சே என்ன கொண்டுட்டானுங்க. பார்த்து பொறுமையா போ குருநாதா, ஒரே பள்ளமா இருக்குது. உனக்கு அடிபட்டா எனக்கு வலிக்கும் குருநாதா, அதனாலதான் சொல்ற. பார்த்து குருநாதா, அடிபடுது பாரு, பார்த்து போ குருநாதா. எங்க ப்ரோ, ஒருத்தனையுமே காணோம். அதான் குருநாதா, எனக்கு ஒன்றும் புரியல. இவ்வளவு நேரம் இங்கேதான் என்ன வச்சு வெளி வெளியில் வெளுத்தானுங்க, இப்போ ஒருத்தனையும் காணோம்.
எதுக்கும் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுவோம். ஒருவேளை என் கண்ணில் பட்டாங்கன்னா ஒரு விசில் அடிக்கிறேன், உடனே வந்து என்னை காப்பாத்திரு குருநாதா, எப்படியாவது என் கௌரவத்தை நீ தான் காப்பாத்தணும் குருநாதா. அவ்வளோதான் குருநாதா, போடு அவனை போடு, மண்டிலே போடு, செம்ம வேற லெவல் குருநாதா, நீ செம்ம வேற லெவல். ஐயோ செம்ம இருட்டா இருக்குதே குருநாதா, டார்ச் லைட் எடுத்துட்டு வரல, கையில் ஸ்டாக் இருக்கிறத பிடிச்சி போச்சு, ஏதாவது வெளிச்சம் வாங்கி குருநாதா, இருட்டிலே வச்சு நம்ம கதையை முடிச்சிட போறானுங்க, இருங்க அப்படியே லைட்டாக உடச்சு விட்டுட்டே வரேன். ஐயோ இது வேற காலி ஆயிடுச்சே, ஓகே ஒன்று ஒன்று இருக்குது, இதை வச்சு உடச்சிட்டு வரேன். குருநாதா இரு குருநாதா, எவனா அம்பு ஊற மாதிரி சவுண்டு கேட்குது. ஐயோ ஐயோ குருநாதா எவனை அடிக்கிறான், அச்சுச்சோ குருநாதா எங்கே இருக்க, ஒன்றுமே புரியல, இருட்டாக இருக்குது, என்ன நடக்குதுன்னு தெரியல, எவன் அம்பு ஊறானே தெரியலையே. ஐயோ இங்கே வெள்ளையாக தான் உருவம் நிற்கிது, போடு. ஐயோ என்னையும் வேறு அடிக்கிறான், அச்சுச்சோ. ஐயோ குருநாதா ஒன்றையே போட்டாங்களா, ஓ மை காட். சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காய்ச்சி போனா, கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. ஐயோ ஐயோ குருநாதா ஒட்டையே போட்டாங்களே கடைசியில், என்னதான் இவ்வளோ லூட் இருக்கு. ஆஹா குருநாதா நீ இப்போ செத்ததுலேயே ஒரு நல்லது நடந்திருக்கு, உன் ஞாபகார்த்தமாக உன்னோட பொருளை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிற குருநாதா, தப்பாக நினச்சிக்காத. இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண நினச்சனே, சும்மா இருந்த அவனை கூப்பிட்டு போய் சாவடிச்சதே இல்லாம கையில் இருக்க லூட்டெல்லாம் வர பிடிக்கிட்டு விட்டானே. அடே எர்த்து இருக்குதா உனக்கு ஒரு நாள், அவனை இருக்கலாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் பழி வாங்குறதா, இதே கேமினா யாரும் காட்டுறது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தாங்க, வேறு எதுவும் இல்லைங்க. மூணு டைமண்ட் கிடச்சிருந்தா நல்லா இருக்கும், ஆனால் கடைசி வரைக்கும் டைமண்டே கிடைக்கல. சரி ஓகே பரவாயில்ல விடுங்க, அடுத்த வாட்டி ஜினேஷ் ப்ரோவை கூப்பிட்டு போய் டைமண்ட் எடுத்துகிட்டா போச்சு, ஆனால் அடுத்த வாட்டி அவர் வருவாரா வரமாட்டேன்னு தான் டவுட்டாக இருக்குது. எங்கே போயிட்டு போகிறார் நம்ம குருநாதர், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் என்ன பண்ண போயிடா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ஜினேஷ் ப்ரோ கிட்டேயும் சாண்டு வாங்கிட்டோம், வுட்டு வாங்கிட்டோம் ஜார்ஜ் ப்ரோ கிட்டே, அதெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் மிரர் மேக் பண்ணி வந்து ரூஃபை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள், ஜாகிங் போகிற மாதிரி எவ்வளோ தூரம் ஓடிட்டுருக்கேன், இவ்வளோ தூரத்துக்கு வந்து ரூஃபை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து மதில் சுவரெலாம் எழுப்பணும், கீழே தளம் போடணும் அப்படி சொல்லி இன்னும் நிறையா மிரர்லாம் தேவைப்படுது. அதை வந்து கண்டிப்பாக நான் அடுத்த சண்டேக்குள்ளே முடிச்சு அடுத்த பார்ட் ஃபைவ்ல வந்து இந்த பில்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு காட்டுறேன். எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எம்பியில் வந்து முக்கியமான ஒரு ஷாப் வந்து ஓப்பன் ஆக போகுது இந்த வீக்கில். அது என்ன ஷாப்னு சொல்ல மாட்டேன், யார் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாப்பு. அந்த மாதிரி ஒரு ஷாப்புக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஷாப் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சின்னு வைங்களா, கண்டிப்பாக அடுத்த சண்டேக்குள்ளே கம்பல்சரியாக நான் இந்த வீட்டையே கட்டி முடிச்சிருவேன், முழுசாக கட்டி முடித்து கிராண்ட் ஓப்பனிங்கே முடிச்சிருவேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், அதுவும் இந்த ஐடியாவே கொஞ்சம் புதுசாக இருக்கும். அது என்ன ஐடியான்னு யாருக்காவது முன்னாடியே கெஸ் பண்ண முடிஞ்சால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ் இவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய கண்டென்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுக்காக வந்து நான் ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன், ஏன்னா ஆஃபீஸுக்கும் போயிட்டு யூடியூப்பும் மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் வந்து சரியாக கிடைக்கல எனக்கு. ஸோ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து இதுக்கும் சேர்த்து வச்சு ஏதாவது செய்ய முடியுதா பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இப்போ டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். இந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு 3 மணி, சனிக்கிழமை நைட்டு 3 மணி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணியா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாமே ஒன்று தான். கிட்டத்தட்ட நடுராத்திரி 3 மணிக்கு உட்காந்து டப்பிங் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா வந்து இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும், நாய்ஸ் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால தான் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் எடிட்டிங்லாம் பண்ணி யூடியூப்லலாம் அப்லோட் பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே விடிஞ்சிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டைமிங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம வந்து அடுத்த பாட்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செஞ்சிடலாம்.